Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து சாதம் வச்சு பண்ண போறோம். நல்ல சாஃப்டா, செம்ம ஸ்பாஞ்சியா இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாவும் இருக்கும், மசாலாவா காரசாரமா சாப்பிட சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். பச்சரிசி, புழுங்கலரிசி, எந்த சாதம்னாலும் இருக்கலாம். இது வந்து 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு 1 கப் போட்டிங்கனாலும் போதும். என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்தது, நான் அதையும் சேர்த்துட்டேன். 1.5 கப் எடுத்திருக்கேன். சாதத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவும் 1/2 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் சாதத்தை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் கடலை மாவையும் தயிரையும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம். சுத்தமாக கட்டியாவோ இல்லைன்னா சாதம் அங்கங்கவோ இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பேட்டர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன். டோட்டலாக 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து நீங்கள் 30 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஊற விடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். சோடா உப்பு இட்லிக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த சோடா உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். ரவன்றதுனால அது ஊறினதுக்கப்புறம் திக்காயிடுச்சு. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த பேட்டரை நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் சேர்க்க போகிறேன். இதில் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். அகலமான கிண்ணம் ஏதாவது எடுத்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2 வாட்டி டேப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சும் குக் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கடாயில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு இதில் வச்சு குக் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு 30 நிமிஷம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை செக் பண்ணியும் பார்க்கலாம். இது வெந்துட்டே இருக்கட்டும். இதே டைமில் ஒரு சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கைப்பிடி அளவுக்கு புதினா, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அப்புறமா பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இந்த தயிர் அப்புறமா வந்து இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதுமானது. நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா குக் ஆகிடுச்சு. நான் நடுவில் ஒரு வாட்டி குத்தியும் பார்த்தேன். கத்தி எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது குச்சி வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வந்தால் நல்லா குக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை டீமோல்ட் பண்ணணும். எனக்கு வந்து டைம் இல்லை, ஸோ நான் வீடியோக்காக இதை வந்து உடனே டீமோல்ட் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணிட்டேன். சூடாக இருக்கும்போது கட் பண்ணோன்னா நல்லா கத்தியில் வந்து ஒட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கத்தியில் ஒட்டாமல் அழகாக ஷேப் வரும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லா பொறுமையாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக செம்ம சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அடுத்து அகலமான தோசைக்கல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் அகலமான பேன் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கடுகு அப்புறமா சோம்பு இதை வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கினது தூவி விட்டுருக்கேன். இதில் நீங்கள் மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா இந்த மசாலா பொடி சேர்க்கலாம். அது இல்லை அப்படின்னா சென்னா மசாலா பவுடர் இருக்குதுன்னா அதை தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சென்னா மசாலா பவுடரும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பாவ் பாஜி மசாலா இருக்குல்ல அந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பவுடர்லாம் நம்ம வீட்டில் இல்லைன்னாலுமே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா இருக்கும். இது மூணுத்தையும் சேர்த்துட்டு பாருங்கள், இதே மாதிரி தான் எல்லா கட் பண்ண பீசஸையும் எடுத்து வச்சு 4 பக்கமும் நல்லா குக் பண்ணணும். மசாலா பவுடர் வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். மேலெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இந்த ரெசிபியை இந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நீங்கள் சாதம் வச்சு தான் பண்ணீங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுட்டு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா புளிப்பாக, காரமாக, செம்மையாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம்.
மறக்காமல் சுஜிஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.